வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு காஞ்சனா கார்டனிங். இன்றைக்கி நம்ம செடிங்க பூ துக்குலுங்கிறதுக்கு ஒரு மேஜிக்கல் ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மேஜிக் ட்ரிக்கை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிங்களா, உங்களோட கார்டன் எப்போவுமே இந்த மாதிரி பூக்களால் நிறைஞ்சு பூத்து குலுங்கிறத உங்களால் பார்க்க முடியுங்க. என்னோடய வீட்டில் நான் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லா இந்த மாதிரி தான் பூக்கள் பூத்து குலுங்கிட்டுருக்கேன். என்னோடய மாடியில் ஏறினாலே அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் பூ எங்கள் வீட்டில் டெய்லி பூக்குறத பார்க்க முடியும். என்னதான் அந்த மேஜிக் ட்ரிக் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணியிருக்கோம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா தான் அந்த மேஜிக் ட்ரிக். இந்த செம்பருத்தி செடி நல்லா பெருபெருசாக பூத்துட்டே இருந்துச்சுங்க. இந்த மில்லிபக்ஸ் வந்து இந்த செடியை அட்டாக் பண்ணி அது ரொம்பவே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அந்த இலைக்கு பேக் சைடில் இருக்கும், நான் அதை சரியாகவே கவனிக்கலை. செடி வந்து என்னடா பூக்கில், நான் ஒரு வாட்டி பார்க்கும் போது தான் இந்த மில்லிபக்ஸோட அட்டாக், இந்த மாவு பூச்சோட அட்டாக் எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இருக்கிற எல்லா ஸ்டெம்ஸையுமே கட் பண்ணி விட்டுட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 5 feet இருந்துச்சு. ஸோ நான் எல்லா ஸ்டெம்ஸையும் கட் பண்ணி மெயின் ஸ்டெம்ஸ் ரெண்டுத்தையும் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா ஸ்டெம்ஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஆலோவேரா நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா, ஸோ இந்த ஆலோவேராவை ஒரு பாதி ஆலோவேரா எடுத்து அந்த ஜெல்லை ஃபுல்லாக அந்த ஸ்டெம்ஸ் மேலே தேய்ச்சி விட்டுட்டேன். ஸோ அந்த ஸ்டெம்ஸில் ஏதாவது ஒரு ஃபங்கல் அட்டாக் இருந்துச்சுன்னா கூட நம்ம இந்த ஆலோவேரா வந்து இந்த ஃபங்கல் அட்டாக்ல வந்து அதை காப்பாற்றிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு தான் நான் இப்போது வந்து ஸ்ப்ரேவை இதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். அப்போது அந்த மில்லிபக்ஸ்லாம் வந்து செத்து போயிடும், மறுபடியும் வந்து உருவாகாது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரே பண்ணும் போது அந்த செடிகள் வந்து மறுபடியும் நல்லா துளுத்து வளர்கிறதுக்கான ஒரு மேஜிக் கண்டிப்பாகவே நடக்குங்க. இந்த செடி நான் நல்லா வளர்ந்துட்ட பிறகு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருணும். இது இந்த ஸ்ப்ரே வந்து இந்த மாதிரி செடிங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்ம பட்ஸ் நிறைய இருக்கணும், இந்த பட்ஸ் உதிரக்கூடாது அப்படின்னா இந்த பேக்கிங் சோடா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாங்க. அதுக்கு தான் இது சொன்னேன், இது ஒரு மேஜிக்கல் அப்படின்ட்டு. அதே மாதிரி நல்லா நோட்டிஃபைட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது பேக்கிங் சோடா, இட்லி மாவுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடருன்றது கேக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து 25-30% தான் சோடியம் பைகார்பனேட் இருக்கும். ஸோ பேக்கிங் சோடாவில் தான் 100% இருக்கும். இது நேச்சுரலாக கேட்டிங்கன்னா 100% நேச்சுரல் அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மேஜிக்கல் ஃபர்டிலைசரை, இந்த பேக்கிங் சோடா ஃபர்டிலைசரை நம்ம எதுக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மில்லிபக்ஸ், இந்த மாவு பூச்சி, இலை சுருட்டல், இப்போ ரெண்டு இலையும் ஜாயின் பண்ண மாதிரி மடித்த மாதிரி அதுலேயே இந்த பூச்சிகள் சுருட்டி இருக்கும், அண்டு கருப்பு பூச்சிகள் இலைக்கு பின்னாடி வந்து அப்படியே பிளாக் பிளாக்ஸாக இருக்கும், அந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கிறது, அப்புறம் இலையில் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக ஆக்கிட்டு வரும் அந்த மாதிரிக்கு, அதுக்கப்புறம் இந்த கம்பளி பூச்சி, நத்தை பூச்சி, இதெல்லாம் நம்மளோட செடியோட அந்த சாயிலில் இருக்கும். ஸோ இதெல்லாமே விரட்டுறதுக்கு இந்த மேஜிக்கல் லிக்விட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளோட கார்டனிங்க்கு. அது மட்டும் இல்லை, இந்த பேக்கிங் சோடா நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்மளோட பூக்கள் வந்து நல்லா பெருப்பெருசாகவும் நல்லா ப்ரைட்னஸாகவும் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய அளவுக்கு இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட அளவு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி 1 liter ஆயில் பாட்டிலில் நான் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஆலோவேரா ஜெல், அண்ட் இது பேக்கிங் சோடா, அண்ட் விம் லிக்விட். ஸோ இந்த 1 liter வாட்டருக்கு நான் வந்து 1 teaspoon அளவு பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஆலிவிரா உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லையும் வந்து ஜெல்லை மட்டும் எடுத்து நான் அந்த பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அப்படியே கட்டி கட்டியாக போடக்கூடாது, நல்லா அதை பீட் பண்ணும். நம்ம எக் பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம், நல்லா லிக்விட் பீட் ஆகிடும். ஸோ அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கணும், அண்ட் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் இந்த விம் லிக்விட். மழை காலத்தில் வந்து மழை செடிகளுக்கு படும்போது நம்ம கொடுக்குற இந்த ஃபர்டிலைசர்லாம் கரைஞ்சி போயிடும். ஸோ அது ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த விம் லிக்விடை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸ்ப்ரேவை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்டோரில் இருக்கிற பிளான்ஸ்லாம் இந்த தூசி டஸ்ட் பட்டு ரொம்பவே டர்ட்டியாக இருக்கும், அதில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ளீனான லீவ்ஸ் இருக்கும் போது நம்மளோட இன்டோர் பிளான்ஸ் நல்லாவே க்ரோத் ஆகும். நம்ம வெளியில் இருக்கிற செடிக்கும் இதை நம்ம ஏன் கொடுக்குறோன்னா, அப்போ தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லாவே அதுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் சின்ன வயசில் ஃபோட்டோசிந்தசிஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா இந்த மாதிரி நம்மளோட இலையெல்லாம் நல்லா டஸ்ட் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணுறோம்.
அதே மாதிரி நம்ம செடிங்களுக்கு கட்டிங் ட்ரிம்மிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டூல்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த டூல்ஸும் நம்ம க்ளீன் பண்ணி தான் நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணோம், இல்லைனா ஃபங்கல் அட்டாக் வரும். அதையும் இந்த பேக்கிங் சோடா லிக்விடில் லைட்டாக நம்ம ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங்ஸ் பண்ணோன்னா நல்லாவே இருக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.